சாமர்ந்தவன அவங்க அம்மா கரெக்டா வளர்த்துருக்கும். தோசை ஊத்தி தின்னுங்க, அவன் தின்னு இருப்பான், தண்ணீர் தூச்சி சாப்பிட உட்காரான்னு சொல்லு அப்படிதான் இருந்திருப்பான். துணிமணி எல்லாம் துவச்சு போறான்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். திடீர்னு வந்ததுல இருந்து பாக்கணுமே, அங்க உட்காருங்க, இந்தங்க சேர்ல உட்காருங்க, பைக்கு சாவி எடுத்து கொடுக்கறது என்ன, ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்கறது என்ன, ஜட்டி எடுத்து கொடுக்கறது என்ன, பேண்ட் எடுத்து கொடுக்கறது என்ன, மேட்சிங் டிரஸ் எடுத்து கொடுக்கறது என்ன, கல்யாண புதுசா ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸ் மாட்டி விடுறது என்ன, கடைசி வரைக்கும் கண்ணாடி ஜன்னல் வழியா கை காட்டுவது என்ன, கதவு கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறது என்ன, பைக்ல ஏறி உட்காந்துக்கிறது என்ன, என்ன என்ன என்ன, நீ தூங்கின பிறகுதான் நான் தூங்குவேன்னு சொல்றது என்ன, நீ இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது என்ன, இவனுக்கு ஓ மை காட் இதெல்லாம் அனுபவிக்கலாமா அனுபவிக்க கூடாதானு தெரியலையேனே பழகினுவா. 2 வருஷம் அவன் பாட்டுக்கு இருந்தவன் கட் பண்ணா ஒரு குழந்தை பிறக்கும். அப்படியே ஒரு பெண் மனசு இங்கிருந்து அங்க மூவ் பண்ணுவான். ஆண் மாதிரி கிடையாது பெண், பெண் பலசாலி, டக்குன்னு அவங்களால மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் எல்லாம் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னே இருக்கு. அதுக்கப்புறம் பெட்டில் படுத்திருக்கிற ஆம்பளைய நீங்க புள்ள மேல கைய போட்டுறீங்க, கீழே படுங்கன்னு வாங்க, விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஃபீலிங்ல அவன் தரையில கிடப்பான். ஏப்பா இட்லி கொஞ்சம் இதுல இருக்கு எடுத்து வச்சு சாப்பிடுங்க, பாப்பா அழுகு. ஏமா ஹெல்மெட் எங்க வச்சிருக்கேன் தெரியல, அங்கதான் இருக்கு எடுத்து பாருங்க, பாப்பா அழுகு. ஏமா பொருள் அது பணத்தை வச்ச இடத்த மறந்துட்டேன், போய் ஏடிஎம்ல எடுத்துங்க, பாப்பா அழுகு. சுத்தி பாப்பா 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 பாப்பா. அதுக்கப்புறம் புள்ளதான், 2 இயர்ஸ் தான் புருஷன். ஆக்சுவலா ஆண் அது வரைக்கும் சொல்லவே மாட்டான், பாவம் ஆணுக்கு சொல்லவே தெரியாது, ஏன்னா அவனை ஹீரோனே சொல்லி பழக்கிட்டாங்க. அழுதா கூட பாத்ரூம்ல தான் போய் அழுகணும், பாத்துறீங்களா இல்லையா. ஆம்பளைனா வீரமாவே இருக்கணும், எவ்வளவு அடிச்சாலும் வலிதாங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது இதுதான். வலிக்காத மாதிரியே ஒருத்தர் எத்தனை வருஷம் தான் நடக்கிறது, 45 வருஷத்துல அவன் பழகிடுவான். கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டு காலத்துல 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வருகிற போது முத பிள்ளைகிட்ட 2 பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அம்மாக்கள் நீ மூத்தவன் சும்மா இருந்துருவாங்க. அடுத்து சின்ன பிள்ளை, அப்புறம் கடைக்குட்டி மேல கடுமையான ஒரு செல்லம் இருக்கும். இப்படி நகர்ந்து 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 போகையில எல்லா மணி ஒரு பேர பிள்ளை எல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்த பிறகுதான் ஞாபகம் வரும், ஐயோ புருஷன் ஒரு கேரக்டர் இருந்தானே, அவனுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு கொடுத்தவன், ஆசைப்பட்டெல்லாம் மலாப்பொடி வச்சு கொடுத்தவன், அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தவன், இப்ப அவன் எந்த முக்கில உட்காந்துருக்கானே தெரியலனா. அவர் பழைய பேப்பர் ஒன்னு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில லைட்டை போட்டா திட்டுவாங்களோ இல்லையாங்கிற பயத்துல ஜன்னலை திறந்து வச்சு அந்த வெளிச்சத்துல வழக்கம் போல ஏதோ ஒன்னு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப போயிட்டு திடீர்னு ஒரு காஃபி வரும், 21 வருஷம் கழிச்சு அப்படின்னு மறுபடியும் ஆண் வெளியில சொல்ல மாட்டான். ஆண் இதை வெளியில் சொல்லவில்லை என்றாலும் உங்களுக்கு அன்பை அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்படியே அச்சசலா தூக்கி வைக்க முடியும். எங்க அப்பா மாதிரி ஒரு மனுஷன் நான் உலகத்திலே பார்த்தது இல்லைன்னு முதல் 3 வருஷம் பேசக்கூடிய ஒரு பெண், அதுக்கடுத்து என் புள்ள மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலே இல்லேன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. 2வது பிள்ளை வந்தவனே மூத்த பிள்ளைய விட 2வது பிள்ளை சூப்பர் ஆயிருவான். ஒரு ஒரு பெண்ணால இயல்பாகவே ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாற முடியும், இன்னொன்னு பத்திரமா வச்சுக்க முடியும். ஒரு ஆண் உன்னை பிக்ஸ் பண்ணானா, பிக்ஸ் பண்ணது மட்டும்தான். அதனாலதான் அவன் மனசுல இருந்து அவங்க அம்மா உட்காந்துருக்க சேர்ல இருந்து அவங்க அம்மா அவங்களால இறக்கவே முடியல. வேணா உனக்கு இன்னொரு சேர் போடுறேன், நீ பக்கத்துல உட்காந்துக்குவேன்னு சொல்லுவான ஒழிய, அம்மாவுக்கு போட்ட சேர் அம்மாவுக்கு தான், அதை எடுக்கவே மாட்டான் ஆண். பாயிண்ட் நம்பர் 1 சின்ன சின்ன செலவுகளை ரொம்ப கவனமாக பெரியவங்களை பிரமாணிக்கமா இருக்கிறாங்க. உலகத்துல எவன் ஒருவன் சிறு விஷயங்களை பிரமாணிக்கமா இருக்கிறான், அவன் பெரிய விஷயங்களும் பிரமாணிக்கமா இருப்பான். நாம மில்லியன் டாலர்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம், 1000 கோடிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு 1000 கோடிகள் சம்பாதிக்கிற எல்லாரும் சில்லற காசுல இருந்தா சம்பாதிக்கிறாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் 1 ரூபா 10 காசு பேங்க் எடுக்கல உங்களுக்கு தெரியறது இல
அது 1000 ரூபாய் தான் 100 ரூபாய் தான் உங்களுக்கு கேட்கவே இல்ல போன் ஒரு நிமிஷத்துக்கு 5 பைசா தான் அப்படிங்கற ஒண்ணுமே தெரியல ஆனா 5 5 பைசாவா 5 லட்சம் பேட்ட கேட்டு 5 லட்சத்துல இருந்து 50 லட்சத்துக்கு மேத்தி 50 கோடிக்கு மாத்தி 500 கோடிக்கு மாத்தினா அதோட டர்ன் ஓவர் என்னங்கிறது 5 காசுல தான் இருக்கு அப்ப சின்ன சின்ன செலவுகளில் கவனமாக இருங்கள் பிள்ளைகள் மத்தியில் தயவு செய்து சொல்லிக் கொள்ளுங்க பாயிண்ட் நம்பர் 2 வீட்டில் பேசுகிற போது கருவிகளை அணைத்து வையுங்கள் அது டைம் கிரியேட் பண்ணுங்க எல்லா கருவிகளையும் அணைத்து விட்டு சும்மா நாச்சுக்கு உட்காந்து பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா பேச ட்ரை பண்ணுங்க கருவிகளின் துணை இல்லாம அந்த பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஏதோ ஒன்னு வாட்ஸ்அப்ல நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படி இல்லாம சும்மா நான் கட் பண்ணி ஃபேமிலி டைம் வெள்ளக்காரன் சில விஷயத்தை கத்துக்கதான் வேணும் அவன் எப்படி கத்துக்கிட்டான் ஒருவேளை நமக்கு முன்னாதான் இதெல்லாம் அனுபவிச்சானோ இல்லை ஃபேமிலி டைம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விடுவாங்க லைட்டை தவிர மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து உட்காருவதற்கான சூழலை உருவாக்கி கொள்ள பாருங்க மூணாவது தயவு செய்து கில்ட்டி கான்சியஸ்னஸ் வெளியில வாருங்க ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகள்ட்ட பெரிதாக நேரம் செலவிடுவதில்லை என்று இருப்பதை போலவே நாமெல்லாம் பொறுப்பில்லாத பெற்றோர்கள் என்று சோசியல் மீடியா வழியா நம்ம சொல்லிட்டே இருக்கான் உண்மையிலே சொல்ல போனா பழைய தலைமுறை விட நீங்க எல்லாம் பொறுப்பான அப்பா அம்மாக்கள் தான் கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி இருக்க எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து காலேஜில் சேர்த்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்க அப்பா எல்லாம் உங்களை இப்படி தான் தூக்கிட்டு சுத்தினாங்களா அப்பா எப்பயாவது ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வருவார் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூட வாசலையும் அம்மாக்கள் ஸ்கூட்டிகளோடு போய் பிள்ளைகளை வர்றாங்க அப்பாக்கள் சாயந்தரம் கொண்டு போய் பிள்ளைகளை மியூசிக் கிளாஸ்ல வர்றாங்க உட்காந்து பானம் சொல்லி கொடுக்குறானுங்க ஞாயிற்றுக்கிழமை தோல்ல தூக்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து பிரியாணி கிட்டு இருக்காங்க அப்பானுங்களா நீங்க எல்லாம் ஒன்று குற்றவாளிலாம் கிடையாது குற்ற உணர்வுலையும் தயவு செஞ்சு வெளியவாங்க நீங்கள் எல்லாம் முந்தைய அப்பாக்களை விட பொறுப்பான அப்பாக்கள் தான் நம்ம என்னன்னா இயல்பாக பேசக்கூடிய அப்பாக்களாக மாற வேண்டிய நெருக்கடி மட்டும்தான் நமக்கு இருக்குது நாலாவது மால்கள் தியேட்டர்களுக்கு போகாமல் பொழுதுபோக்க பழகுங்கள் ஏன்னா டிபெண்டன் ஹாப்பினஸ்
ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்னால் சந்தோஷமா இருக்க முடியுங்க. மனநிலையை நீங்க பிள்ளைகளுக்கு உதவி விதைக்கிறீங்க. சும்மா உட்காந்து பேசியிருந்தாலே சந்தோஷமா இருக்க முடியுங்கிற சூழலை உருவாக்குறதா மகிழ்ச்சி. குறைந்த விஷயத்துல குறைந்த அவைலபிலிட்ட மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சாதான் ஒரு சமூக மகிழ்ச்சியா இருக்கும் அர்த்தம் இல்லையா. நீங்களே என்ன பண்ணிருங்க, மாலு கூட்டிட்டு போயிருங்க, ஏதோ ஒன்றை சார்ந்துதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு இப்போதே விதைப்பீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் ஏதோ ஒன்றை சார்ந்துதான் மகிழ்ச்சியா இருக்கும். அது பொம்மையில மகிழ்ச்சி வரும், பெருசா சாப்பிட்டா மகிழ்ச்சி வரும், 1000 ரூபாய் செலவு பண்ணாதான் மகிழ்ச்சி வரும், கார் எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரைக்கும் சும்மா அவரோடு போயிட்டு வந்தா தான் மகிழ்ச்சியா இருக்கும். இப்பெல்லாம் அது ஒரு மகிழ்ச்சி தெரியுமா இல்லையா, பேசாம காரை ஓட்டிட்டு பேசாம வந்துடுது. அது என்னன்னு தெரியல, சென்னையில் இது ஒரு பெரிய வியாதி மாதிரியே இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு ஈஸியாக அதில் போயிடுவாங்க, மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க, அவ்வளோதான். இதில் என்ன டிரைவிங் பிளாஷா அப்படிங்களா, இதுக்கு ஒரு 125 போயினா 1,25,000 ரூபாய்க்கு கார் வாங்க முடியும். உங்களுக்கெல்லாம் வாங்க முடியும், கோயம்புத்தூர் சேலம் பில்ட்டு வாங்கலாம், மெட்ராஸ்காரெல்லாம் வாங்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. ஸோ மால்களுக்கோ திரைப்படங்களுக்கோ போகாமல் டெலிவிஷன்லாம் பார்க்காம பொழுதுபோக்குவது எப்படி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க. அப்புறம் யாராவது ஒருவரிடமாவது 100% உண்மை சொல்லுங்க, மனைவியாக இருந்தால் பெட்டர். யாராவது ஒருவரிடமாவது 100% உண்மையை சொல்லுங்கள், மனைவியாக இருந்தால் பெட்டர், கணவராக இருந்தால் பெட்டர். அப்புறம் உங்கள் மனதை வேண்டுமென்றே சங்கடப்படுத்தக்கூடிய மனிதர்களிருந்து விலகிருங்கள், ஒரு தப்பும் இல்ல. அவன் பொண்ணு கொடுத்தா போனா போய் போறான், வெளியூர்ல பொண்ணு எடுத்துக்கலாம். இதை சொன்னா இவன் சங்கடப்படுவான்னு தெரிஞ்சு ஒருத்த வேணும்னே உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கான, அவனே கொஞ்சம் கூட கவலைப்படாம தெய்வதாச்சரியம் இல்லாமல் தள்ளி வைங்கள், அவன் முன்னதியை குலைக்க போகிறான். ஆறாவது, டோன்ட் சே யெஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ. எப்போ உங்களுக்கு நோ சொல்லணும்னு தோணுதோ அப்ப நோ சொல்லுங்க. குறிப்பாக பெண்கள் எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கிட்டு கடைசியில் எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்குறது போல எது முடியுமோ அதுக்கு மட்டும் ஒத்துக்கங்க. பெரியப்பா சொன்னார், சித்தப்பா சொன்னார், மாமனார் சொன்னார், அத்தின் பேர் சொன்னார், அத்தை சொன்னார், பாட்டி சொன்னார், எழுத்து விட்டு அங்கிள் சொன்னாங்க, பறந்து வந்த காக்கா சொன்னிச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு எதையும் செய்ய முடியாம கடைசியில் பொத்துன்னு படுத்துக்கிட்டா இவன் ஒன்றும் செய்யவும் மாட்டா, கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க கெட்ட பேர் போவோம். ஆணுக்கும் இது பொருந்தும்.